வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 50 வருட பாரம்பரியமிக்க கிராமத்து வீடு, அந்த வீடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து மாற்ற போகிறோம், அதை வந்து அழிக்காமல் கொஞ்சம் மாற்றி கட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 1 வந்து அந்த ஓட்டை பிரிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னொரு வீடியோவில் 20 நிமிஷம் வீடியோ பார்ட் 1 வந்து முன்னாடி போட்டுட்டோம் 5 நாளைக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி மாற்றி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலெல்லாம் இடிச்சாச்சு பாருங்கள். செவர் அந்த காலத்தில் அவங்க கட்டினது 1.5 அடி செவர் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஒரே நேர் ஓட்டில் இருக்குது. மேலேருந்து கீழே ஒரு நூலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே விண்ணம் படாமல் நேராக இருக்கும். இந்த அளவுக்கு நேர்த்தி தான் கட்டிக்கிறாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம வந்து ஜன்னலுக்காக வந்து பிரித்து எடுத்துட்டோம் அங்கங்கே, ஏன்னா அப்போல அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு குளோபல் வார்மிங் இல்லை, அதாவது உலக வெப்பமயமாதல்ங்கிறது வந்து கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க சின்ன சின்ன ஜன்னலாக வச்சுருந்தாங்க அப்போது. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு புவி வெப்பமயமாதல் அதிகரிச்சிருச்சு, அதனால் வந்து பெரிய ஜன்னலாக வச்சோம்னா தான் காத்தோட்டமாக இருக்கும். அப்புறம் அதுக்காக நம்ம 4-3 ஜன்னல் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சோத்தை இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வாஸ்தெல்லாம் அந்த காலத்தில் வந்து முளம் போட்டு கையிலேயே முளம் போட்டு கட்டினது, அதனால் கொஞ்சம் அடிக்கணக்கெல்லாம் தவறாக இருந்தது. சரி அப்படின்னு நம்ம அடிக்கணக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு 10x11 ரூமு பெட்ரூம் மாதிரி, அந்த ஆசாரத்துலேயே வந்து ஒரு குறுக்கு சவர் இருந்துச்சு, அது 10x12 இருந்தது, அதை வந்து 10x11 மாற்றுறதுக்காக சரின்னு குறுக்கு சவரை இடிச்சிட்டோம். இப்போ அந்த சவரை கட்டுறதுக்கு ஜன்னல் வைக்கிறதுக்காக தான் வந்து கலவை கலக்கிட்டு இருக்கிறாங்க. இது கலவை கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேஸ்திரி, நம்ம மேஸ்திரி என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி சிமெண்ட் எடுத்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் எம்சேண்ட் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி எம்சேண்டை எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து அவங்க கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜன்னலுக்கு வந்து முதல்ல கட்டணும், அதனால் வந்து பழைய கல்லில் வந்து கொஞ்சம் செங்கல் வச்சு அப்படியே ஒட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு சமம் பண்ணிவிட்டு அப்புறம் அலபுலக்கல்ல கட்டிக்கலாம் அப்படின்னு கல்லையும் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்குது. அப்புறம் நம்ம பழைய வீட்டை பழைய ஜன்னல் நிலவில் அடித்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் இருந்துச்சு, அதனால் நம்ம அதை அப்படியே வந்து திருப்பி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த நல்ல முழு முழு செங்கல்ல உடையாமல் இருந்த செங்கல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த செங்கலை வச்சு தான் இவங்க வந்து ஜன்னலுக்கு வந்து ஓரம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதாவது பார்டர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது புது வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லா வேலையும் வந்து சீக்கிரமாக நடக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, பழைய வீடை வந்து மாற்றி அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிறதெல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டணும், அப்புறம் உங்களுக்கு கல்லுலேருந்து எல்லாம் வெளியே இறக்கி வச்சுருவாங்க தூரமாக, அதை வந்து சுமந்துட்டு வந்து உள்ளே வைக்கணும். அப்புறமா மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்கும், சிமெண்ட் எல்லாமே கொண்டு உள்ளே வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து இறக்க முடியாது. புது வீடாக இருந்தால் எல்லாம் பக்கத்துலேயே இல்லைன்னா ஆலோ பிளாக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படியே க்ரெயின் வச்சு உள்ள வீட்டோட சென்டர்லேயே புது வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் இறக்கி வச்சுருவாங்க. நம்மளும் இதெல்லாம் அப்படி வைக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு சுற்றியும் வீட்டை சுற்றியும் வந்து காலி இடம் இல்லை. மாட்டு கட்டாந்தாரை இருக்குது, மாட்டு சாலை இருக்கும், அப்புறம் கிணறு இருக்கு ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கிறதுனால பண்ண முடியாது. அதனால் இங்கே கொண்டு வந்து நம்ம எம்சேண்டை வந்து பாருங்கள் இங்கே வெளியே ஒட்டி வச்சுக்கிறோம், வீட்டு விட்டு வெளியே. அதனால் இதுக்கு வந்து இவங்க 2 ஆள் வந்து மணல் வலிக்கிறதுக்காகவே இருந்தாங்க கார் ஓடுற அன்னைக்கு. 4-5 செட்டி எடுத்து ஒரு இப்படி சாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குச்சியை வச்சு கட்டிக்கிறாங்க, அதில் மணல் அள்ளி இப்படி போட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் கொண்டு போய் கொண்டு போய் உள்ளே கல் வைக்கிறதுக்கு மணல் கொண்டு போய் சேர்த்துனாங்க. கூலி அதிகமாக தான் ஆகும், என்ன பண்ணுறது. நீங்கள் வீடு ஆல்டர் பண்ணுறேன் இப்படி வீடு மாற்றி கட்டுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் கொடுத்துக்கு யாருக்கு தெரியாமல் கட்டுங்க, தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க. வீட்டை பார்க்குறன்ட்டு வந்து ஆளாளுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண, நம்ம ஒரு பிளான் வச்சு பண்ணிகிட்டு இருப்போம்.
அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் வந்து சொந்தக்காரர்களுக்கு மாமச்சம் பங்காளி இங்காளி யாராக இருந்தாலும் சரிங்க, யாருமே வந்தாங்கன்னா ஒரு டம்ளர் டீயை கொடுத்து அனுப்பிடுங்க. அவங்க கொடுத்து அப்படியே அறிவுரை சொன்னாலும் இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டுருங்க. ஏன்னா நம்மளை ஏகப்பட்ட குழப்பம் பண்ணி விட்டாங்க. நம்ம இருந்தாலும் வந்து ஸ்டெடியாக நம்ம என்ன பிளான் வைக்கிறோமோ அதை தான் பண்ணி ஆகணும்ட்டு நம்ம இதில் வந்து இருக்க போகிறது நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம். ஆனால் நிறைய அறிவுரை சொல்லுவாங்க, காதலியை வாங்கிக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் இடித்து உங்களுக்கு வீடு வந்துருக்காது. பாருங்கள், நமக்கு வந்து ஜன்னல் கட்டி முடிச்சாச்சு, 4x3, அப்புறம் ஒரு பக்கம் 3x2 இருக்குது, உள்ளேயே ஒரு பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் வர மாதிரி. இது வந்து 7 அடி மட்டத்துக்கு சுவரை வந்து நேர் பண்ணி வச்சுருக்குது. இப்போ வந்து முன்னாடி அந்த 12x10 ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து சுவரை குறுக்கு சுவரை கட்டணும். நீ அந்த வேலை தான் அடுத்த வேலை இருக்குது, அதுக்காக ஆலப்புளக்கல்ல வந்து அடுக்கி வச்சுருக்கு. இப்போ பழைய கரையில் சின்னம்ம கரையினாலும் கட்டி சுறுப்புறும் ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்டோம். பாருங்கள், பழைய கரையில் சுரண்டி வச்சு அதெல்லாம் புதுசாக பூசணும். இப்போ வந்து குறுக்கு சுவர் இங்கே வைக்கணும், 10x11 ரூம் ஒன்று கட்டணும். அதுக்காக வந்து கல் அடிக்கிருக்கு. அப்புறம் அந்த இடத்துல கீழே வந்து ஆசாரமெல்லாம் வந்து தேப்புக்கார ஓட்டு வந்தாங்க, நல்லா தேய்ச்சி, அதனால் வந்து அது கொஞ்சம் சுரண்டி வச்சுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறுக்கு சுவர் கட்டிட்டோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், வீடோட ஷேப் எப்படி அப்படின்னு. இப்போ பழைய சுவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 அடி இருக்கிறதுனால நம்ம இப்போ ஜன்னலுக்கு வச்சது அந்த 7 அடி மட்டம் பண்ணுறது எல்லாமே 1.5 அடி அளவுக்கு வச்சாச்சு. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து 1.5 அடி சுவர் வைக்கிறக்கு ஆளுகளே இல்லை. அந்த காலத்தில் கருங்கலிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி சுவர் வச்சுக்கிறாங்க. சரின்ட்டு இப்போ குறுக்கு சுவர் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் ஆலப்புழ கல், 6 இன்ச் ஃபுல் மோல்டிங் கல், அதாவது மோல்டிங் கல்னால் நடுவு வந்து ஓட்டையே வராது, ஓட்டை இல்லாமல் ஃபுல்லாக வந்து கலவை ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த கல். அதை வந்து கிடைமட்டமாக வைக்காமல் சைடில் வைக்கிறாங்க, 6 இன்ச் அகலம் தான் வரும். குறுக்கு சுவருங்கிறதுனால அகலம் கம்மியாக வைக்கிறாங்க. இதுவே கல்லை வந்து கிடைமட்டமாக போட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் அகலம் வரும் சுவர், 3/4 அடி சுவர் வர்றது. அப்புறம் இது 3/4 அடி கம்மியாக தான் குறுக்கு சுவர் வந்திருக்கு. சரின்ட்டு அந்த சுவரை கட்டிட்டு பழைய நிலவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிலவே வச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சுவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலவு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மேல் பகுதியில் இருந்துச்சு, அதாவது தெம்பக்கம் இருந்துச்சு. அந்த நிலவை தூக்கி எடுத்து மாற்றி வடபக்கமாக கீழ் கையில் வச்சுருக்கு. ஏன்னா வாஸ்துப்படி, இப்போதைய வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேல் கையில் நல்லா இருக்கக்கூடாது, கீழ் கையில் தான் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு நம்ம மேஸ்திரியெல்லாம் பண்ணிட்டாரு. நம்ம வந்து பழைய நிலவு அப்படியே எடுத்து இடத்த மாற்றி வச்சுருக்குறோம். தெம்பக்கம் இருந்ததை வடவாக்கம் எடுத்து மாற்றி வச்சுருக்கு. இப்போது வந்து நீங்கள் காரை போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து தினமே தண்ணி விடணும், அப்போ தான் வந்து காரை வந்து நல்லா இஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு லாஃப்ட் போடணும் அப்படிங்கிறக்காக வந்து இவங்களை முட்டு கட்டுறவங்கள மேஸ்திரியோ வைக்க தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்களே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே வந்து மழை தண்ணி வந்து உள்ளே சாரல் அடிக்கிறதுக்கு இல்லாமல் அவங்க கொஞ்சம் நீட்டி வச்சு அப்புறம் உள்ளே வந்து பொருள் வைக்கிறதுக்காக லாஃப்ட் போடலாம் அப்படின்னு அவங்க வந்து சென்டரிங் காரங்குவாங்க. சென்டரிங் பண்ணுறவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்னவாங்க, கம்பியை கட்டி அப்புறம் நமக்கு பழகை அடித்து வச்சுக்கிறாங்க. முதலே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி எடுத்து வளைச்சிக்கிறாங்க, வளைச்சி சின்ன சின்ன துண்டை பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க அளவு எடுத்துட்டு எவ்வளவு லிண்டல் போடுறது அப்படிமாங்கள, நம்மளுக்கு வந்து லிண்டலும் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து பழைய செவருத்து மேலே வந்து இனி புதுசாக வந்து கல் வைக்க போகிறோம். அப்புறம் இனி புதுசாக இருக்கும், நம்ம வந்து பழசை வந்து 7 அடி உயர்ந்து இருந்துச்சு அந்த காலத்தில் கட்டினது. அவங்களுக்கு வந்து அப்போ வெயிலின் தாக்கம் கம்மி, இப்போ நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் 3 அடி செவரு ஏற்றிக்கலாம், 10 அடி செவரு கட்டலாம் அப்படிங்கிறக்காக 3 அடி ஏற்றுறோம். அதனால் வந்து நடுவொரு லிண்டல் போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் லிண்டல் போடுறது. அந்த லிண்டல் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பியை வந்து நல்லா முறுக்கி கட்டிடுவாங்க. இந்த மாதிரி நெட்டில் அந்த நமக்கு வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ வீடு அந்த அளவுக்கு கலந்து அவங்க வந்து கம்பியை வந்து அடையாளம் போட்டு வச்சுக்குவாங்க. போட்டுட்டு அவர் வளைச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து அந்த சதுரமாக வச்சுக்குவாங்க. இப்போ நாளோட மூலையிலுமே அந்த 4 கம்பியை வந்து நெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நேராக இருக்கிற கம்பியை அதை வந்து கட்டிடுவாங்க. கட்டு கம்பி போட்டு கட்டிடுவாங்க. இப்படி கட்டிட்டாங்க. இப்போ இதை தூக்கி அப்படியே மேலே வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து இதுக்குள்ளே கலவை ஊற்றுவாங்க. அந்த கலவையை தான் வந்து காங்க்ரீட் வந்து போட்டால் வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சேவர் அப்படிம்பாங்க. ஏன்னா இது வந்து சிமெண்ட் வந்து ஈக்குவலாக போடுவாங்க. நமக்கு வந்து கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கம்மியாக போடுவாங்க. இதுக்கு கலவை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடுவாங்க. அப்படி ஊற்றி இப்படி வச்சு இது வந்து சுவரை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து கம்பி கட்டி வச்சுருக்கு.
பாருங்க, இது வந்து ஆரஞ்சு அகலம் தான் வச்சிருக்கிறாங்க. ஆரஞ்சு வச்சுக்கிறாங்க. இது 8 இன்ச்சு கல் வைக்கிறனால 8 இன்ச்சு வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்மளும் கொஞ்சம் பிளான் இல்லாதனால அவங்க கொஞ்சம் ஆரஞ்சு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஐடியா தெரியல. ஆனால் வைக்கிறவங்களாம் யாராக இருந்தாலும் நீங்கள் 8 இன்ச்சு வைக்க சொல்லிக்கிங்க, அதுதான் நல்லது. நாம் வந்து 6 இன்ச்சு நமக்கும் தெரியல, அவங்களும் டிஃபால்ட்டாக வச்சுட்டாங்க. சொல்லியிருந்தோம்னா வச்சுருப்போம் அப்படின்னாங்க. கம்பி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்ட்டு கம்பி எடுத்து கட்ட சொல்லியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே இருக்குதோ குறுக்கு சிவர் 6 இன்ச்சா எல்லாத்துக்குமே 6 இன்ச்சு வச்சுட்டாங்க. வெளியே 1.5 இன்ச்சு சிவருக்கு வந்து 8 இன்ச்சு வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கு. 3/4 அடிக்கு வந்து கம்பியை கட்டியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பி கட்டியாச்சு, பலகை அடித்து வச்சுட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. 6 இன்ச்சுக்கு பகலாக கட்டிக்கிது. அப்புறம் இந்த 1.5 அடி சிவரில் மீதியெல்லாம் வந்து சும்மா கிடக்க பாருங்க. இது இது வந்து ஜன்னலுக்கு வெளியே வந்து நீட்டி விடுறதுக்காக மலச்சாரல் படுறதுக்கு இல்லாமல். இப்போது இதில் வந்து இன்னும் அடுத்தது வந்து மேஸ்திரியோட வேலை தான். அவர் வந்து காங்கிரீட்டு அதாவது கலவை வந்து கலக்கி ஊற்றணும். அது வந்து எம் சாண்டு, ஜல்லி, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, இந்த மூனையும் வந்து அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறாங்க. இவ்வளோக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு 2 செட்டி மண்ணுக்கு 1 செட்டி சிமெண்ட்டு அப்படி போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக ஜல்லி போடுவாங்க. அந்த கலவைக்கு ஈக்குவலாக 1 செட்டி கலவைக்கும் 1 செட்டி ஜல்லி போட்டு அப்புறம் அவங்க தண்ணி ஊற்றி அதை மேலே ஊற்றுவாங்க. அதுதான் அவர் வந்து சொன்னார் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணிக்கணும், ஒயரிங்காரங்க வந்தாங்கன்னா எலக்ட்ரீஷியன் வர சொல்லி நீங்கள் எந்தெந்த பக்கம் லைன் இழுக்கணுமோ அதெல்லாம் வந்து அங்கே இழுத்து வச்சிடணும். லிண்டல் போடுறதுக்கு முன்னாடியே அது கலவை ஊற்றுறதுக்கு முன்னாடி இழுத்துடணும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த பசங்க கொட்டுற நேரம் அந்த செவத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு சரி வச்சுருப்போம், விவிசி பைப்பு. அவங்க ஒயரிங்காரங்க வந்து எலக்ட்ரீஷியன் வந்து எல்லாம் பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு ஒயர் இழுக்கிறதுக்கு வந்து வேணுங்கிற இடத்துல நீங்கள் காடி எடுத்து பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இவங்க கலவை கலக்கிட்டு இருக்கிறாங்க. கலவை கலக்கி கலவை ஊற்றிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது. அப்புறம் மறுபடியும் எல்லாம் வெளியே தான் வந்து நீங்கள் சோத்தில் ஆணி அடித்து வச்சுருக்கணும். நம்ம பாருங்கள் அந்த எலுமிச்ச மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் இருக்கு பாருங்க, பிவிசி பைப்பு. அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு கிச்சனுக்கு வரக்கு இப்படியெல்லாம் மாற்றி வச்சாச்சு. எல்லாம் பைப்பு வந்து இப்போது அதுக்குள்ளேயே வச்சு விட்டுட்டோம்னா அவங்க வந்து கலவை கலந்து ஊற்றும் போது சோத்துக்குள்ளேயே உயரும் பைப்பு. அது வந்து நமக்கு ஆணி அடிக்கிற வேலை மிச்சம். ஒயரெல்லாம் ஒயரிங் பண்ணுறதெல்லாம் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எலக்ட்ரீஷியன் முன்னாடி வர சொல்லி கம்பி கட்டினவங்க வந்து பழகை அடித்து கொடுத்துட்டாங்கன்னா உடனே எலக்ட்ரீஷியன் வர சொல்லி அந்த வேலையை முதல் பண்ணிடுங்க. அதை பண்ணதுக்கப்புறம் இவங்களை அதுக்கப்புறம் வந்து இவங்களை கலவை வச்சு சொல்லிடுங்க. என்னால் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். சரி, நம்ம கொஞ்சம் இடம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளான் மாறிச்சு. நம்ம முன்னாடி வந்து கிச்சன் வெளியே இருக்குது. இப்போ அந்த பையன் நின்று டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கிச்சனாக இருக்குது, வீட்டுக்கு வெளியே கிச்சன் இருந்துச்சு. சரி, சமையல் அறையும் வந்து நம்ம உள்ளேயே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். மேஸ்திரி சொன்னார், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா லெண்டல் 3/4 இன்ச்சு சரி 3/4 அடியில் லெண்டல் போட்டிருப்போம் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அதுக்கு வந்து தனியாக அதுக்கு ஒரு மெத்தட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 1975 கட்டின வீடு 1975 இடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கிச்சன் உள்ளே கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டுக்கில் காலி இடம் நிறையா இருந்துச்சு, அவ்வளோ இடத்த வச்சு என்ன பண்ண போகிறோம் ஆசாரம் இருக்குது அப்படின்ட்டு சரி கிச்சனை எடுத்து உள்ளேயே போட்டலாம் அப்படிங்கிறக்காக அவங்க இடிச்சுட்டுக்கிறாங்க. இப்போ இந்த செவரையும் வந்து ஆசாரத்தில் வந்து மட்டம் பண்ணணும், இதையும் 7 அடி மட்டம் பண்ணுறதுக்காக இடிக்கிறாங்க. அப்புறம் 2 வேலை தான் நமக்கு, நீ வேறு வழி இல்லை. வெளியில் வந்து அந்த சிமெண்ட் ஷீட் போட்டு தான் நம்ம கிச்சன் போட்டு வச்சுருந்தோம். அது வந்து இந்த வருஷம் ஒய்யகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமெல்லாம் அந்த சீட்டுக்குள்ளேயே போக முடியாது. சமையல் ரூமுக்கு போய் நின்று சமையல் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இது ஒரே வழியாக அதையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த சிமெண்ட் ஷீட்டை பார்த்தா நம்ம உள்ளேயே கிச்சன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த செவரை அடித்து மொத்தம் பண்ணிட்டாங்க. பாருங்கள் மொத்தம் பண்ணியாச்சு. பழைய பார்த்திங்களா ஒயரிங் பாருங்கள், பழைய காலத்தில் பண்ணது எல்லாமே பைப்பெல்லாம் வந்து வெளியே தான் அடிச்சிருக்கு, பிவிசி பைப்பெல்லாம். இப்போது நம்ம கான்கிரீட்டுக்கு வந்து அந்த லைன் போடுறதெல்லாம் வந்து இதுக்குள்ளே கலவை கலக்கும் போதே லெண்டல் போடும்போது அதுக்குள்ளே பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. இப்போது இதை வந்து இடித்தாச்சு, நமக்கு நடு வந்து புளியாக இருக்குது. அதனால் சரி, நம்ம இந்த ஆசாரத்துலேயே உள்ள கிச்சன் வர மாதிரி நம்ம பண்ணனால உள்ள கிச்சனுக்கு வந்து ஒரு சுவர் எடுக்கிறாரு. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் கல் அப்படியே வச்சு சுவர் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. நம்மளது அந்த சைடு வீடு இன்னொரு வீடு இருக்கு பாருங்கள், அங்கே வந்து தடுக்கு மறைச்சு கட்டிட்டேன். வந்து இங்கே இருக்கிற சுண்ணாம்பு போயெல்லாம் அங்கே போயிடுது அப்படின்ட்டு. அப்புறம் நடுவை வந்து நம்ம 2 வீட்டுக்கும் இடையில வந்து குழியாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை வந்து இடிக்கிறதெல்லாம் உள்ளேயே போட்டு மூடிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து ஹாலுக்கு வந்து அந்த மேஸ்திரி ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிறாரு பாருங்கள், அவர் நிற்கிற இடத்துல குழியாக இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடிக்கிறதெல்லாம் மண்ணை போட்டால் நீர் வந்துடும். இப்போ அதை தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. சோறெல்லாம் வந்து இடித்து இப்போ நிலவியுமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனி ஏற்றணும், உள்ளே கிச்சனை கொண்டு வரதுனால நடுவு வந்து ஹால் வந்து குழியாக போட முடியாது. இப்போ அந்த ஆசாரத்தை உயரத்துக்கு நடுவு இருந்ததை வந்து நம்ம ஏற்றணும், ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருந்த கேப்பை. அதனால் வந்து இடித்ததெல்லாம் உள்ளே போட்டு இதை வந்து மேடை மாதிரி பண்ணுறாங்க, மேடை உள்ள அப்படின்ட்டு. அதுக்காக இடித்தது ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு, முன்னாடியே நம்ம 10x11 ரூம் ஒன்று கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கடையில் அந்த மஞ்சள் கலர் செவ்வறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 13 அடி வருது அகலம். அந்த வந்து 10x11 அங்கே ஒரு ரூம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து இப்போ குறுக்கு செவ்வறு வச்சுட்டு இருக்கிறாங்க. 10x13 வந்து இது வல்ல வாஸ்து வல்ல, அதனால் வந்து அங்கே கொஞ்சம் ஒரு 3 அடிக்கு வந்து சமையல் ரூம் சாரி பூஜை ரூமு கட்டலாம் அப்படின்ட்டு சாமி ரூமுக்காக கொஞ்சம் பெண்டிங் வளைச்சி வச்சு 10x11 ரூமாக அதை பண்ணிட்டுருக்குறோம். இப்போ அதுக்காகத்தான் வந்து இவங்க கலவை கலக்கி கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10x10 தான் போடலான்னு முதல்ல அளந்தோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஹாலுக்கு வந்து அளவு கம்மியாக வந்துச்சு. சரி அப்படின்னா கிச்சனை வந்து 8x10 அளந்துடலாம் அப்படின்ட்டு சமையல் ரூம் வந்து 8x10 வச்சிட்டோம். அப்புறம் அந்த முதல் கட்டின பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு இடையில இருக்கிற இடத்த வந்து டைனிங் ஹாலாக வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ இவர் குழியில் உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாருங்க, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மண் கொட்டி இந்த இடிக்கிற மண்ணவே கொட்டி உயரம் மண்ணு தான் நமக்கு அங்கே கிச்சன் உயரத்துக்கு வந்து இந்த ஹால் மேலே வரும். இல்லைன்னா இது வந்து கீழே இது இருக்கும், குழியில் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து கொட்டுவாங்க. கிச்சனுக்கு வந்து ஹாலோட ஒரு இந்த சைடு ஜன்னல் வச்சு கட்டிட்டு அப்புறம் அங்கே ஓப்பனாக வந்து விட்டுருவாங்க டைனிங் ஹாலுக்கு. அப்புறம் கிச்சனுக்கு வந்து ரெண்டு சைடு ஜன்னல் வேணும் அப்படின்ட்டு இன்னொரு சைடும் இடிச்சிட்டோம் சோறை. இப்போ வந்து அவங்க அதை அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை கட்டினா ஒரு சேஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த பெட்ரூம் மேலே போயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மணல் வாங்குறது எம் சாண்ட் மணல் வாங்குறது தரமான மணலாக வாங்கணும். ஏன்னா நாங்கள் முன்னாடி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஆலோ பிளாக் பண்ணுறவங்ககிட்டே வாங்கினட்டி அவங்க வந்து அதிலோட பொடியெல்லாம் உள்ள ஒட்டி அனுப்பிட்டாங்க. இந்த தடவை நமக்கு வந்து வேற புக்கு எடுக்கலான்ட்டு நம்ம நம்பியூ திவாகர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கமானவர், அவர் வந்து டிப்பர் லாரி வச்சு எம் சாண்ட் கூட்டிகிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு அவர் நமக்கு வந்து காங்கயம்லேருந்து மணல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 4 யூனிட் மணல் நல்லா இருந்துச்சு. அது வந்து கரெக்டான ஆளுங்கிட்ட சொல்லி நீங்கள் நல்ல மணல் இறக்கிட்டிங்கன்னா கார் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம மேஸ்திரிக்கிட்டே கேட்டுங்காட்டி நம்ம எம் சாண்டை வந்து நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் வண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அளந்து போட்டு வந்துடுவாங்க. 4 யூனிட்லேருந்து நீங்கள் மேஸ்திரி வச்சு அளந்து பார்க்கணும், அளக்காமல் வந்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏமாத்திடுவாங்க. நமக்கு இவங்க கரெக்டாக அளந்து போட்டாங்க. கல்லும் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஆலோபுளாக கல் ஃபுல்லாக வந்து மோல்டிங் பண்ணது. ஓட்ட வச்ச கல்லில் நீங்கள் கட்டக்கூடாது இந்த செவரெல்லாம். அப்புறம் கல் வந்து நீங்கள் உடச்சி பார்த்து வாங்கணும். கல்லை வந்து வச்சு ஒரு சின்ன கல்லோ சுற்றி எடுத்து கொட்டினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு பண்ணணும். அப்புறம் கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுனால நீங்கள் விட்டுக்கலாம், இறக்கி வச்சு அந்த கல்லுக்கு தண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இஞ்சிக்கும். ஏன்னா அவங்க 2 நாள் 3 நாள் தான் அவங்ககிட்டே வச்சுட்டு எடுத்து வந்துடுவாங்க. ஒரு 10 நாள் வச்சு அவங்க தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, கல் நல்லா இஞ்சிருக்கும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி அடித்து வைக்கணும். பாருங்க நமக்கு வந்து கலவை விலைக்கு ஊற்றுனது முதல் ஊற்றுனது இது வந்து 10x11 ரூமு. அப்புறம் இது ரெண்டாவதாக நம்ம எடுத்த 10x11 ரூமு. ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்மள இன்னும் மேடை கொட்ட வேண்டியது இருக்குது, மணல் கொட்டி மேடை வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ அப்படி இங்கே முன்னாடி போனோம்னா இங்கே இப்போ பல முன்னாடி கட்டின பெட்ரூமுக்கு முன்னாடி டைனிங் ஹால் வந்துடும் இந்த இடத்துல. அப்படியே அந்த சைடு கிச்சனு 8x10 அப்புறம் அதை ஒட்டியே ஹால் வரும் வடபக்கமாக. இதை ஹாலு அதுக்கு தான் இப்போ நம்ம மண்ணை கொட்டி ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பழைய வீடை வந்து மறைச்சு கட்டியிருக்கு ஓலையை வச்சு. இது வந்து பூஜை ரூமு, சாமி ரூம் வந்து 3x2 கட்டியிருக்கு. அப்படி ஒரு டோர் வச்சு அலமாரி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் தண்ணி ஊற்றணும், காலை மதியம் சாயங்காலம் அப்படின்னு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சிமெண்டெல்லாம் வந்து நல்லா இஞ்சிக்கும், சோரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இல்லைன்னா வெடிப்பு வரும் அப்படின்னாங்க. நம்மளது பழைய வீடு அப்படியே இருக்குது வடவாக்கம். அப்போ நம்ம சென்டரில் ரெண்டு வீட்டுக்கு சென்டர்லேருந்தையும் தெம்பரத்தை தெற்கு பக்கமாக இருக்கிற வீட்டையும் தான் வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடி எப்படி வீடியோ இருந்துச்சு, வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடியும் வந்து மட்டம் பண்ணியாச்சு எல்லாமே சுற்றி. நீ இதுக்கெல்லாம் லிண்டல் போடணும். நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10x11 ரூமுக்கும் அங்கே தெம்பக்கம் அந்த இதுக்கு 2 லிண்டல் தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போடணும், அப்புறம் வீட்டை சுற்றி பார்டர் வருது பார்த்திங்களா அதுக்கு போடணும். இப்படி புதுசாக கட்டின 10x11 ரூமுக்கும்
எல்லாத்துக்குமே வந்து லிண்டல் போடணும். அந்த வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஒரு வேலைக்கு இரு வேலை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஹாலுக்கு வந்து ஜன்னல் பெருசாக வேணும், கதவு வேணும், எல்லாம் இடிச்சாச்சு. தேவையான செங்கல் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போது அங்கே நம்ம முன்னாடி தடு கட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் ஒரு சுவர் வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் சுவர் வச்சிட்டோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வீடு செப்பரேட்டாக இந்த வீடு செப்பரேட்டாக வந்துடும், இதுலேருந்து அது தனியாக டோர் போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மண் இதெல்லாம் போகிற போக்கில் பண்ணது. ஏன்னா முன்னாடி நம்ம பிளான் இல்லாமல் ஆரம்பிச்சது, சரி அப்படின்ட்டு போகிற போக்கில் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நடுவு குழி இருந்தது வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மண் கொட்டிட்டு இருக்கிறாங்க. மண் இடிச்சு மண்ணுங்களே கொட்டணும் கட்டி அதுவும் சரியா போச்சு. இது வந்து நம்ம தடுக்க வச்சு கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, இன்னொரு ஓட்டு வீடு, அதுக்கு போற வழி, அப்புறம் நம்ம ரெண்டு பெட்ரூமு கிச்சனு எல்லாமே போற அளவுக்கு உங்களுக்கு வீடு பார்த்தா ஓரளவுக்கு சேஃப் தெரியும். இப்போ நம்ம ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16x20 வர மாதிரி பண்ணிட்டோம். கிச்சனை வந்து 8x8x10க்கு பதிலாக 10x10 வச்சிருந்தோம்னா நமக்கு இங்கே 16 அடி வந்திருக்காது, அப்புறம் 14 அடி தான் வந்திருக்கும். அதனால் கிச்சனை வந்து 8x8 அடி அகலம் வச்சு ஹால் வந்து நம்மளுக்கு 16 அடி அகலம், 20 அடி நீளத்துக்கு வச்சிட்டோம். அந்த பையன் கொட்டுற இடத்துலேருந்து கிழக்கு மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி நீளம் வரும். அப்படி வச்சங்காட்டி இப்போது ஓரளவுக்கு நமக்கு ஓ இதுதான் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. இதை வந்து நீங்கள் உங்கள் மேஸ்திரி கிட்டே நீங்கள் நல்லா பேசிக்கணும், பேசி அவர்கிட்ட கரெக்டாக வாஸ்தெல்லாம் கரெக்டாக வருதான்னு அவர் அளக்கும் போது நீங்களும் அளந்து பார்த்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு பாருங்கள் இந்த சைடு கட்டின சோறு, இந்த வீட்டுக்கு இடையில கட்டின சோறு வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக வச்சுட்டாங்க. கல்லை வந்து அப்படி வச்சுருந்தாங்கன்னா சோறு 6 இன்ச் வரும், இப்போ 8 இன்ச் சோறு வந்துருக்கு. இப்போ இதில் வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சிமெண்ட்டு தேவையான அளவு உங்கள் மேஸ்திரிக்கிட்ட நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். டெய்லியும் வந்து அவர்கிட்ட வந்து உங்களுக்கு எம் சாண்டு எவ்வளோ இருக்குது, சிமெண்ட் எவ்வளோ இருக்குது, கல் எவ்வளோ இருக்குது, என்றைக்கு என்றைக்கு இறக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க திடீர்னு ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. அவர் முந்தின நாள் போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கணும் நாளைக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு இருக்குன்னு. நீங்கள் வந்து அவர் வரக்கு முன்னாடி இறக்கி வச்சிடலாம், இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி கேட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து அப்படி தான் கேட்டோம், அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து தொய்வு இல்லாமல் வந்து பணிகள் நடந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து வேறு பக்கம் போயிடுவாங்க, வேறு பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சு போட்டு அப்புறம் இங்கே வருவாங்க, அப்புறம் உங்கள் வேலையை வந்து கிளப்பில் போட்டு வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும், என்ன உங்களுக்கு ஏதாவது 10th இருக்குதா, என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார், நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வந்து ஹாலுக்கு வந்து இப்போது இடித்ததெல்லாம் கொட்டி வச்சிட்டோம், இப்போ அதுக்கு தான் வந்து தண்ணி விட்டுக்கிறாங்க. அப்படியே சுவரையும் வந்து பழைய சுவரெல்லாம் வந்து சுரண்டி உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு சுரண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வந்து இஞ்சிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 3/4 இன்ச் ஜல்லி போட்டு தட்டணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தளம் போடுறோம், இப்போ 10x10x11 ரூம் வருது. இப்போ அதுக்கு வந்து 3/4 இன்ச் ஜல்லி போட்டு இவங்க நல்லா மட்டம் பண்ணுறாங்க. இது வந்து அதுக்கு முன்னாடியே நமக்கு அகம் எடுத்து தண்ணி உள்ளோட்டாங்க. அகம் எடுத்து அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கடப்பறையில் முன்னாடி குத்தி விட்டு தண்ணியெல்லாம் நல்லா கீழே மண் நம்ம இப்போ செவத்தடிச்சு மண் போட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடம் ஃபுல்லாக வந்து மண் ஃபுல்லாக நிலையிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ கல்லை போட்டுக்கிறாங்க 3/4 இன்ச் ஜல்லி. வெளியிலும் அப்படியே 3/4 இன்ச் ஜல்லி போட்டு முதல்ல தண்ணி ஊற்றி நினச்சிட்டுக்கிறாங்க. நினச்சிட்டு இப்போ இதை வந்து தட்டு பகலை வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, 2 ஆள் தட்டிட்டு இருக்கிறாங்க. 2 ஆள் தட்டு பகலையில் வச்சு தட்டிடுவாங்க. நமக்கு சென்ட்ரிங் போடுறவங்களுக்கு அவங்களும் வந்துட்டாங்க, முட்டு கட்டுறவங்களும் வந்துட்டாங்க, லிண்டல் சுற்றியும் போடுறதுக்கு. அதுபோக புதுசாக வச்ச குறுக்கு சவர் சமையல் ரூம் சவருக்கெல்லாம் லிண்டல் போடுறதுக்கு அவங்களும் வந்து முட்டு கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இவங்க தளம் போடுறவங்க வந்து நமக்கு தளம் போட்டுக்கிறாங்க. மேஸ்திரியோட ஆளுங்க 2 ஆளுங்களும் ஒரே நாள் வந்து வேலையை ஆரம்பித்தாங்க. இப்படி செஞ்சால் தான் மட மடந்து வேலை முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆரம்பித்த நேரமே என்னமோ ஆடி மாதம் முழுசாக வந்து மழையாக பேஞ்சிட்டே இருக்குது. போன வருஷம்லாம் எதுவும் கோடை கதை இருந்துச்சு. இப்போ வந்து கீழே வந்து அந்த 3/4 இன்ச் ஜல்லி போட்டதுக்கு இது ஊற்றணும் அப்படின்ட்டாங்கிறதுக்காக சிமெண்ட்டையும் மணலையும் கலக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. 4 ஆள் கலக்கி இது வந்து தளம் போடுறது வந்து வித்தியாசமாக போடுறாங்க. இதை வந்து இவங்க தண்ணி ஊற்றி இங்கே கரைக்கிறது இல்லை, மண்ணை வந்து சிமெண்ட்டையும் மணலையும் முதல் கலக்கிறாங்க. இதை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொட்டுறாங்க வீட்டுக்குள்ளே. இது நல்லா கலக்க கலக்குன்னு எந்த அளவுக்கு கலக்கணுமோ அந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கிறாங்க. அவங்க ஃபார்முலா படி அளவு அளவீடு எவ்வளோன்னு பார்த்துட்டு அளவு ஒட்டு கலக்கி வச்சுக்கிறாங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி கலவையாட்ட கலக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மண்ணை கலக்கின மணலை வந்து அள்ளி சட்டியில் கொண்டு போய் உள்ளெல்லாம் அந்த 3/4 இன்ச் ஜல்லிக்கு போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்க. இதுதான் வந்து தளம் போடுறது இந்த மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து பார்த்துட்டு அவங்க பாருங்கள் முதல்ல இப்படி கொட்டிக்கிறாங்க மண்ணை அள்ளிட்டு வந்து
அந்த கலவை வந்து சிமெண்ட்டு மணல் கலவை வந்து கொட்டிக்கிறாங்க. இப்படி கொட்டிட்டு நிறவிக்கிறாங்கல்ல, ஒரு ஆள் வந்து சீமர் வச்சு அடிச்சுட்டு இருப்பார். சிவக்கட்டை மங்கள் அந்த தென்ன உலையில் தென்னை மரத்தில் வச்ச சீமரத்தில் வச்சு அடிச்சுப்பார். அப்புறம் அங்கே வந்து அவங்க சமம் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. இங்கே பாருங்கள், அஞ்சு ஆள் வந்துருந்தாங்க, லைனாக நின்றுட்டாங்க, ஒரே ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இப்படி சட்டி மாற்றி மாற்றி விட்டாங்கன்னா உள்ளே உயர் மணல் போன உடனே வந்து அதை வந்து அங்கே பரவலாக வந்து கொட்டிடுவாங்க, அந்த ஜல்லி பரப்பி வச்ச ஜல்லி மேலே. இப்போ வேலை வந்து கிடுகிடுன்னு ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து அவங்களை போய் தொந்தரவே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ரெண்டு டைம் டீ வச்சு கொடுக்கணும், காலையில் 11 மணிக்கு, சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்நாக்ஸோடு ஏதாவது பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், மணல் கொட்டியாச்சு, அதை வந்து சீமரை வச்சு இப்படி சமம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து பிடிச்சி விட்டுறாங்க. தண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து தண்ணி எந்த அளவுக்கு உறிஞ்சிக்குதோ அந்த அளவுக்கு சிமெண்ட் எல்லாம் மணல் எல்லாமே அதை கலந்து உள்ளே இறங்குறதெல்லாம் இறங்கிக்கும் ஜல்லிக்குள்ளே. அது போக இவங்க கொட்டும் போதே அந்த மண் வந்து பரவலாக விழுகிற மாதிரி கொட்டிடுறாங்க. கீழே கொட்டும் போதே அப்புறம் தட்டுப்பகலை, ரெண்டு இரும்பு தட்டுப்பகலை வச்சுக்கிறாங்க. அந்த இரும்பு தட்டுப்பகலையில் தட்டி விட்டுட்டாங்கன்னா தண்ணி பிடிச்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிடுறாங்க. அது தண்ணி குடிக்க வரை குடிச்சிக்குது. குடித்ததுக்கப்புறம் எல்லா தண்ணியும் குடிச்சிடுச்சா சரின்ட்டு இவங்க வந்து சமமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க. மணல் எங்காவது பத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் மறுபடியும் வந்து போட்டுடுறாங்க. இப்படி தண்ணி குடிக்கும்போது தெரியும் ஜல்லிக்கு எங்காவது மணல் பத்திலின்னா அந்த இடமெல்லாம் ஓட்டை விழுகும். அந்த ஓட்டை விழுகிற இடத்துலலாம் மறுபடியும் வந்து மணலை கொட்டி இவங்க நிறைய விட்டு தண்ணி பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து இப்படி தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் சீமரை வச்சு நல்லா நிறைக்கிறாங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து அந்த மணல் சிமெண்ட் கல்லாக ஓகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் தட்டுப்பகலை வச்சு தட்டிட்டாங்கன்னா இதோட தளம் போடுற வேலை முடிஞ்சு அது பாட்டுக்கு இஞ்சிக்கும். இப்போ அடுத்த நாள் வந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்தாச்சு. இப்போ நமக்கு செவர் வந்து போட்ட செவரில் இஞ்சிரும், அந்த செவத்துக்குள்ள தண்ணி பிடிச்சிடுறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு நமக்கு இந்த கலவையெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிற அளவுக்கு தட்டி விட்டுறாங்க. நீங்கள் வந்து இந்த தண்ணி விடுறத வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா செவரும் வந்து ஒரு 15 நாளாவது நீங்கள் தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும், அது குடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் செவர் தண்ணி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உணர்ந்துகிட்டே இருக்கும், சீக்கிரம் ட்ரை ஆகிரும். அதனால் வந்து தண்ணி எல்லா செவத்துக்கு விட்டுருங்க. இப்போ நமக்கு லிண்டல் சுற்றியும் வைக்கிற வந்து பார்த்தீங்களா, அந்த புதுசாக வச்ச செவருக்கெல்லாம் லிண்டல் வைக்கிறக்காக இவங்கெல்லாம் வந்து கம்பியை வந்து கட்டிட்டு சென்ட்ரிங்காரங்க வந்து கம்பியை மேலே வச்சு விட்றாங்க. மேலே வச்சு இவங்க பழகி அடித்தா தான் நம்ம மேஸ்திரிங்களுக்கெல்லாம் அடுத்த நாள் வேலை இருக்குது. பாருங்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லா பழக வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. சென்ட்ரிங் கார் எல்லாமே கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லா செவருக்கு புதுசாக வச்சதுக்கு, கிச்சன் செவருக்கு, அப்புறம் இது புதுசாக வச்ச 10-11 ரூமுக்கு, சாமி ரூமுக்கு, அப்புறம் வெளியில் பார்டர் ஃபுல்லாகவே கட்டியாச்சு. இப்போது நீ வந்து மேஸ்திரியோட வேலை தான், சென்ட்ரிங் காரங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மேலே நின்று பாருங்கள் எல்லாம் இப்படி வச்சு கட்டிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே உள்ள புது ரூமுக்கும் வந்து ஒரு லாஃப்ட் போட்டல அப்படின்னு எல் ஷேப்பில் ஒரு லாஃப்ட் போட்டிருக்குது. அப்புறம் பார்டரில் வெளியே வர கம்பி வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் கட்டிக்குது. நமக்கு பழசாக வந்து முன்னாடி ஒரு லிண்டல் போட்டோம் பார்த்திங்களா, அது வந்து 6 இன்ச்சில் கட்டியிருந்துச்சு. இது வந்து 8 இன்ச் அகலம் வச்சிட்டோம். கல்லை வந்து அப்படியே நேர் அது மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ புதுசாக கட்டின ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷனை வர சொல்லி நம்ம மறுபடியும் வந்து பண்ணணும். இது வந்து பாருங்கள் பல முன்னாடி கட்டின லிண்டல், இதில் வந்து நம்ம அப்போது லாஃப்ட் போடுற ஐடியா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷன் பண்ணி வச்சதெல்லாம் அவங்க வந்து மடி இடிச்சு போட்டாங்க. பைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மறுபடியும் லிண்டலில் வந்து பழைய லிண்டலில் இதை வந்து லாஃப்ட் போடுறக்கா கம்பியை சொருகி அந்த லிண்டலை இடிச்சிட்டாங்க. பாருங்க முழுசாக லிண்டல் போட்டிருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிஷியன் வந்து நமக்கு பண்ண வேலையெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் வர சொல்லி அவங்கள வந்து எலக்ட்ரிஷியன் வந்து பண்ண சொல்லி மறுபடியும் அவங்க பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவதாக வந்து அந்த 1.5 செவருக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. 1.5 செவரு முழுசாக நம்ம கலவி ஊற்றிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா 6 இன்ச் லிண்டல் போட்டிருந்தோம் பழசு, இப்போ அதில் வந்து மீதி செவரு வந்து சும்மா இருந்துச்சு. இப்போ அந்த கருங்கல் செவத்துக்கு மேலே நம்ம இதுக்கும் இன்னொரு கலவை கலந்து காங்கிரீட் ஊற்றிடுங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கலவையை கலந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஊற்றிட்டு அப்புறம் முழுசாக வந்து புதுசாக வச்ச லிண்டலுக்குலாம் கலவி ஊற்றிடுவாங்க. அப்புறம் லாஃப்ட் போடுறதுல இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெக்கும் மேக்கு தெக்க மேக்கு அதாவது மேல் கை அப்படிம்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் லாஃப்ட் போடணும். எல்லா பக்கமே சுற்றி வீட்டை சுற்றியுமே எல்லாம் எல்லா சோழையும் லாஃப்ட் போட மாட்டாங்க.
தென்பக்கம் தெற்கு பக்கம் மேற்கு பகுதி. ஸோ கிழக்கு மேற்கில் வந்து தெற்கு வடக்கில் திரும்புற மாதிரி அப்படி தான் போடுவாங்க. உங்களுக்கு வந்து கீழ் கையில் போட மாட்டாங்க. வீட்டோட கிழக்கு பக்கமாக இருக்கிற சுவர்லேயும் வடக்கு பக்கமாக இருக்கிற சுவரில் வந்து லாஃப்ட் வராது, மேல் கையில் தான் வரும். அது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்க. பாருங்கள், கலவை கலக்கி ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா இஞ்சணும், இஞ்சிற வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் நம்ம நேரம் என்னமோ கலவை கலக்கி ஊற்றினா அன்றைக்கி நைட் டைம் மழை வந்து பேஞ்சிச்சு. ஒரு 25 மில்லிமீட்டர் மழையாட்டு பேஞ்சிச்சு. ஆனாலும் பாதிப்பு ரொம்ப இல்லை. பார்த்தீங்கன்னா கலவை பாருங்க, பாருங்கள் எப்படி ஊற்றிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் ஒன்று பண்ணோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 ஜல்லியும் 1/2 ஜல்லியும் வந்து அவங்ககிட்ட கலந்து ஈக்குவலாக போட சொல்லிட்டோம். இப்போ வந்து நமக்கு நல்லா இஞ்சிக்கும் அப்படிங்கிறக்காக, அதனால் நமக்கு நம்பியூர் திவாகரை தான் ஜல்லி அனுப்பியிருந்தார். அவரே வந்து 3/4 ஜல்லியும் 1/2 ஜல்லியும் போட்டு வண்டியிலே கலக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே கலவை ஓடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த கலவி போட்டாச்சு. இது வந்து 6-inch லிண்டல். இது வந்து நமக்கு பழைய லிண்டல் 6-inch பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம 1/2 வந்து நம்ம கலவி கலக்கி ஊற்றி சொல்லிட்டு செவரோட அழகு அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு. இப்போது அவங்க இடையில வந்து இந்த லாஃப்ட் பவுடர் கிடைச்சதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் பட்டிட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பழைய லிண்டல். இது பரவாயில்ல. கிச்சனுக்கும் போட்டாச்சு மேலே ஒரு லாஃப்ட், 2L ஷேப்பில் லாஃப்ட் வச்சுருக்கு கிச்சனுக்கு. இப்போ வெளியே அவுட்டர் சவரு, அவுட்டர் லிண்டல் பாருங்கள். இது 1/2 சவருக்கு. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா 8-inch அகலத்தில் வந்து லிண்டல் போட்டாச்சு புது சவர் ஃபுல்லாகவே. நம்ம போட்டனைக்கே மழை வந்து பெஞ்சிருச்சு. அதாவது காலையில் போட்டதெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு, சாயங்காலம் போட்டதாக கொஞ்சம் மழையில் கரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னே வந்து சேரும்.